பொதுக்காலம் பதினொன்றாம் வாரம் வியாழன் மூன்றாவது வாரம் காலை ஜெபம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார், அவளும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாளே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம், ஆமேன். ஆண்டவரே, என் இதழ்களை திறந்தருளும், என் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். அழைப்பு பல்லவி. வாருங்கள், நம் கடவுளாகிய ஆண்டவரை நாம் தொழுவோம். வாருங்கள், நம் கடவுளாகிய ஆண்டவரை நாம் தொழுவோம். இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள்.
நீங்கள் இறைவனை புகழ்ந்து பாடுங்கள். மீட்பின் பாறையை யார்பறியுங்கள். பாருங்கள் இறைவனை புகழ்ந்து பாடுங்கள். மீட்பின் பாறையை யார்பறியுங்கள். நன்றி உணர்வுடன் அவர் முன் செல்வோம். நன்றி உணர்வுடன் அவர் முன் செல்வோம். அவர் புகழ் பாடியே ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள். இன்று கேட்டிடுங்கள். பாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். ஆண்டவர் முன்னே முழந்தழிடுவோம். பாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். ஆண்டவர் முன்னே முழந்தழிடுவோம். அவரே நம் கடவுள் அவர் மக்கள் நாம். அவரே நம் கடவுள் அவர் மக்கள் நாம். அவர் காக்கும் மாடுகள் நாம் அன்றோ. உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள். இன்று கேட்டிடுங்கள். இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அழைப்பு பல்லவி. வாருங்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரை நாம் தொழுவோம். அழைப்பு பல்லவிக்கு பாடப்பட்ட இந்த திருப்பாடல் 95. பாடல். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். முன்மொழி 1. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. திருப்பாடல் 87. பெருமை மிகு எருசலேம். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன்.
பெலிஸ்தியர் தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். முன்மொழி. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. முன்மொழி இரண்டு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். எசாயா இறைவாக்கினர் 40:10-17 வரை உள்ள இறைவசனங்கள். இஸ்ரேலின் ஒப்பற்ற கடவுள். இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். கடல் நீரை தம் உள்ளங்கை அளவால் கணக்கிட்டவர் யார்? வானத்தை சானளவால் கணித்திட்டவர் யார்? மண்ணுலகின் புழுதியை மரக்காலால் அளந்தவர் யார்? மலைகளை நிறை கோளாலும் குன்றுகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? ஆண்டவரின் ஆவிக்கு வழிகாட்டியவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராயிருந்து கற்றுத்தந்தவர் யார்? யாரிடம் அவர் அறிவுரை கேட்டார்? அவருக்கு பயிற்சி அளித்து நீதி நெறியை உணர்த்தியவர் யார்? அவருக்கு அறிவு புகட்டி விவேக நெறியை காட்டியவரும் இதோ வெற்றினத்தார் வாழியில் இருக்கும் நீர்த்துளியாகவும் தராசில் ஒட்டிய தூசாகவும் அவரால் கருதப்படுகின்றனர். இதோ தீவுகளை ஓர் அணுவென அவர் தூக்குகின்றார். எரிப்பதற்கு லெபனோன் போதாது, எரிபலிக்கு அதன் விலங்குகள் பற்றாது. மக்களினங்கள் யாவும் இல்லாமையாக, ஒன்றும் இல்லாமையாக, வெறுமையாக அவரா கருதப்படுகின்றன. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். முன்மொழி மூன்று.
நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். நம்முடைய பதில், கடவுளாகிய ஆண்டவரை என்றும் எப்பொழுதும் பெருமைப்படுத்துவோம். கடவுளாகிய ஆண்டவரை என்றும் எப்பொழுதும் பெருமைப்படுத்துவோம். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மக்களினத்தார் கலங்குவாராக. அவர் கிருபுகள் மீது வீற்றிருக்கின்றார், மண்ணுலகம் நடுநடுங்குவதாக. சீயோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார், எல்லா இனத்தார் முன்பும் மாட்சியுடன் திகழ்கின்றார். கடவுளாகிய ஆண்டவரை எப்பொழுதும் நாம் பெருமைப்படுத்துவோம். மேன்மையானதும் அஞ்சுதற்கு உரியதுமான அவரது பெயரை அவர்கள் போற்றுவார்களாக. அவரே தூயவர், வல்லமை மிக்க அரசரே, நீதியை நீர் விரும்புகின்றீர், நேர்மையை நிலைக்க செய்கின்றீர். யாக்கோபினரிடையே நீதியையும் நேர்மையையும் நீர்தாமே நிலைநாட்டுகின்றீர். கடவுளாகிய ஆண்டவரை எப்பொழுதும் நாம் பெருமைப்படுத்துவோம். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர், மோசேயும் ஆரோனும் அவர்தம் குருக்கள். அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர், அவரும் அவர்களுக்கு செவிசாய்த்தார். மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்கு முறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். கடவுளாகிய ஆண்டவரை எப்பொழுதும் நாம் பெருமைப்படுத்துவோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செவிசாய்த்தீர், மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர். ஆயினும் அவர்களுடைய தீச்செயல்களுக்காய் நீர் அவர்களை தண்டித்தீர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். கடவுளாகிய ஆண்டவரை எப்பொழுதும் நாம் பெருமைப்படுத்துவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். இறை வார்த்தை. 1 பேதுரு 4:10-11 உள்ள இறை வார்த்தைகள். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருட்கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். சிறு மறுமொழி. நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே எனக்கு செவிசாயும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன். ஆண்டவரே எனக்கு செவிசாயும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன். நான் உமது கட்டளைகளை கடைபிடிப்பேன். ஆண்டவரே எனக்கு செவிசாயும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, எனக்கு செவிசாயும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவியழைத்தேன். செக்கரியாவின் பாடல் முன்மொழி. தூய்மையோடு ஆண்டவருக்கு பணி செய்வோம், அவர் நம்மை பகைவரின் பிடியிலிருந்து விடுவிப்பார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர்தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடம் இருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய்மையோடும் ஆண்டவருக்கு பணி செய்வோம், அவர் நம்மை பகைவரின் பிடியிலிருந்து விடுவிப்பார். மன்றாட்டுக்கள். நம்முடைய பதில்: எம் ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் உம்மை தொழுகிறோம். நாம் விண்ணிலிருந்து ஆளுகின்ற நம் கடவுளை புகழ்ந்து தொழுவோம். அவரே எல்லாவற்றிற்கும் ஆண்டவர். அவர் முன் படைப்புகள் அனைத்தும் ஒன்றும் இல்லாமையே. நம் பதில்: எம் ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் உம்மை தொழுகிறோம். ஆண்டவரே, புதியதொரு நாளை தொடங்கும் எம்மோடு இருந்தருளும். நாங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை தேடவும் விருப்பத்தோடு உமக்கு பணிபுரியவும் செய்தருளும். நமது பதில்: ஏமாண்டவராகிய கடவுளே, நாங்கள் உம்மை தொழுகிறோம். நீர் படைத்தவர்களை அன்பு செய்வது உம்மை அறிவதாகும். எங்களுடைய வாழ்வும் பணியும் எங்கள் சகோதரர்களுக்கு ஆற்றும் பணிவிடையாயிருக்கட்டும். நம் பதில்: ஏமாண்டவராகிய கடவுளே, நாங்கள் உம்மை தொழுகிறோம். நம்முடைய தேவைகளை முன்னிறுத்தி ஜெபிப்போம். இந்த நாட்டிற்காகவும், இந்த நாட்டிலே பரவி வருகின்ற இந்த பெருந்தொற்று நிறைவடைய வேண்டும் என்றும், இதனால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நம் சகோதர சகோதரிகள் நல்ல உடல்நலம் பெற்று வீடு திரும்பவும், குடும்பங்களிலே கடன் தொல்லையால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு அந்த கடன் தொல்லை நீங்கவும், தங்கள் உள்ளங்களிலே எண்ணிக்கொண்டிருக்கின்ற தேவைகள் கடவுளின் விருப்பப்படி இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் கடவுளிடம் அந்த வரத்தை கேட்கவும், குழந்தைகள் இருக்கின்ற குடும்பங்களிலே அவர்கள் நல்ல உடல் நலத்தோடு வாழவும், குழந்தை வரம் இல்லாமல் கடவுளிடம் ஜெபித்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை வரம் விரைவில் கிடைக்கவும், கணவன் மனைவி இடையே ஒற்றுமையும் சமாதானமும் நிலவவும், வயது முதிர்ந்தவர்களுக்கு இறைவன் ஆறுதலாக இருக்கவும், உறவினர்கள் பிரிந்து போவதால் வாடுகின்ற குடும்பங்கள் அனைத்தும் யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு எல்லோரையும் கடவுள் பாதுகாக்க வேண்டும், ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கவும், பகை இல்லாமல்
யாரையும் பிரித்து பார்க்காமல் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கவும் நாம் இந்த நேரத்திலே மன்றாடுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஜெபத்தின் வழியாக நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். இறுதி ஜபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, வானிலிருந்து வரும் நீதியின் கதிரவனாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் உலகம் புத்துயிர் பெற்றது. அதுபோன்று சாவின் நிழலில் வாழும் அனைவர் மீதும் இன்றும் உமது மாட்சியின் சுடரொளியை வீசியருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.